மார்க்கண்டேயன் சீதா பிப்ரவரி 8th எபிசோடுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மார்க்கண்டேயனும் சீதாவும் மாடியில் உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் யார் வராங்கன்னா தணிகாச்சலம் வராரு. தணிகாச்சலம் வந்ததோட மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு இப்போ நேரம் இல்லை, நாளைக்கு பேசிக்கலாம் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தணிகாச்சலம் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ இப்போ 0 லெவலில் தான் இருக்க, இந்த மாதிரி வயசான காலத்தில் ஜெயிச்சு என்ன பண்ண போகிற, நீ வந்து தோத்ததுக்கு சமம், நீ வந்து பிள்ளைங்களை யாரையுமே மதிக்காமல் அவங்களுக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு என்ன பண்ண போகிற, அவங்க எல்லாருமே தோற்று போயிட்டாங்க வாழ்க்கையில். இங்கே பாரு, ராஜா வந்து உனக்கே வந்து வட்டி விட்டு காசு சம்பாதிக்கிறான், ரேவதி புருஷன் வீட்டுக்கு போகாமல் பிள்ளை வேணாம் குட்டி வேணாம், அப்போ எப்போ சாவான், தின்ன எப்போ காலியாகும் அப்படின்னு இந்த ரேவதி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, சொத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போகிறதுக்காக. இன்னொரு பக்கம் மலர் என்னன்னா, உன்னையவே கேட்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா, இப்போ அவனையே வந்து அடித்து வெளியில் விரட்டிட்டா, இந்த மாதிரி இருக்கையில் நீ எப்படி வந்து வெக்கமே இல்லாமல் அவங்களுக்கு முன்னாடி ஜெயிச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு தணிகாச்சலம் கேட்குறாரு. அப்போ மார்க் வந்து அமைதியாக நிற்கிறாரு. அப்போ தணிகாச்சலம் சொல்கிறாரு, இங்கே பாரு, என் பொண்ணு உமா இருக்கா பாரு, நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டா, இப்போவே புருஷனை விட்டு வாடி அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக ஏன் கூட வந்துடுவா, நீ நல்ல குடும்பம் அப்படின்னு நினச்சி தான் நான் உமாவை இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், கடைசியில் இப்படி கேடுகட்ட குடும்பமாக இருக்குது, நீ செத்தின்னு வச்சுக்க, கண்டிப்பாக உன் பொணத்துக்கு தண்ணி ஊற்றுறது கூட எவனும் வரமாட்டான், நீ மட்டும் தனியாக எந்திரிச்சு போய் சுடுகாட்டில் படுத்துக்க வேண்டியது தான் அப்படின்னு தணிகாச்சலம் ரொம்ப மோசமாக பேசிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம சீதாவை காமிக்கிறாங்க. சீதா ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மார்க்கண்டேயன் வந்து, இங்கே பாரு சீதா, அவன் சொல்கிறதையெல்லாம் நினச்சி நீ அழுகாத அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் அவர் சொல்கிறது உண்மைதானே, நம்ம அவங்களுக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்து ஜெயிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறது மட்டும்தானே நமக்கு தோணணும் அப்படின்னு. அதுக்கு மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, இங்கே பாரு சீதா, அதுங்கெல்லாம் நம்ம எப்போ சாவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்குதுங்க, அதுங்களுக்கு முன்னாடி வாழணும்ல அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, அதுங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்துட்டு அவங்க நிம்மதியாக இருக்கட்டும், அதை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து தணிகாச்சலம் காதில் வாங்கிட்டு இருக்காரு. அப்போ தணிகாச்சலம் யோசிக்கிறாரு, நம்ம பிளான் போட்ட மாதிரியே நடக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா சீனசை பண்ணி நம்ம மார்க்கண்டேயன் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர வழியில் அவருடைய பைக் வந்து ரிப்பேர் ஆகிறது. அப்போ மார்க்கண்டேயன் வந்து பாண்டிக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அப்போ பாண்டி வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, பைக்கை செக் பண்ணுறாரு. பைக்கை செக் பண்ணிவிட்டு எல்லாமே சரி பண்ணிவிட்டு மார்க்கண்டேயன் கிட்ட அந்த பைக்கை கொடுக்குறாங்க. அப்போ மார்க்கண்டேயன் பாண்டியை பார்த்து சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, எதுக்கு மாமா என்கிட்ட சாரி சொல்கிறீங்க, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் தானே சாரி சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, இல்லை உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிருச்சு அதனால தான் அப்படின்னு. அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, பரவாயில்ல மாமா அப்படின்னு. அதுக்கு மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, இங்கே பாரு, எப்போவுமே சாரி சொல்கிறது நல்லது தான், ஒரு பக்கம் நம்ம மேலே தப்பே இருந்தாலும் நியாயமாக இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் சாரி கேட்கலாம்ல அப்படின்னு. அப்போ பாண்டி கேட்குறாரு, என்ன சொல்கிறீங்க மாமா அப்படின்னு. அதுக்கு மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ மலரிக்கிட்ட சாரி சொல்லி மறுபடியும் வாழ்க்கையை தொடர ஆரம்பியே அப்படின்னு. அப்போ பாண்டி உடனேயே, சரி மாமா நீங்கள் சொன்னால் நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மார்க்கண்டேயன் கேட்குறாரு, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, நான் அந்த ஜெயிலில் இருக்கும் பொழுது உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் நீங்கள் உண்மைக்கு மட்டும்தான் நின்றீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு நான் நம்புகிறேன், நீங்கள் சொல்கிறத செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டுட்டு மார்க்கண்டேயன் ரொம்ப வந்து ஃபீல் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம மலர் வந்து வீட்டில் அழுதுகிட்டு நிற்கிறாங்க. அப்போ நம்ம சீதா வராங்க. சீதா பார்த்துட்டு, அம்மா நான் காலையிலேருந்து டீ கூட குடிக்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்போ சீதா என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்குள்ளே போயிட்டு டிஃபன் எடுத்துக்கொண்டாந்து மலர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ மலர் சொல்கிறாங்க, அம்மா நான் செஞ்சது தப்புமா, பெரிய பாவம் பண்ணிட்டேன், அண்ணன் சொல்கிறது எல்லாம் கேட்டுட்டு அந்த பாண்டியை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டேன், அம்மா நான் பாண்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சீதா கேட்குறாங்க, என்னடி அடுத்த நாடகமா அப்படின்னு. அதுக்கு மலர் சொல்கிறாங்க, என்னம்மா நாடகம்னு சொல்கிறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறேனே அப்படின்னு. அதோட இன்றைக்கி அந்த எபிசோடை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க.